உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசிலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு நடக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கான தேர்வு மையம் வந்து இப்போ பதினைந்து இடத்துல தான் தேர்வு மையம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அது எதற்கான அறிவிப்பு அது எந்த தேர்வுக்கானது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை எண் அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு மூன்று ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு மூன்று தொகுதி மூன்று ஏ இது இந்த பணிகளில் அடங்கிய பதவிக்கு தான் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடப்பதாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட தேர்வு மையங்களில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மேற்படி எழுத்து தேர்வு நிர்வாக காரணங்களினால் தற்பொழுது ப பதினைந்து தேர்வு மையங்களில் மட்டுமே நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லி அந்த தேர்வு வந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ அந்த நாளிலே வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ முற்பகல்லே நடக்கும் இப்போ அது வந்து எப்படியாக அந்த தேர்வு மையங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி தேர்வு மையங்களில் இருந்த பதினைந்து தேர்வு மையங்களா வந்து மாற்றி சென்னை திருவள்ளூர் இந்த இரண்டு மாவட்டத்திற்கும் சென்னையிலே தேர்வு மையம் மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் இந்த நான்கு மாவட்டத்திற்கு மதுரை தேர்வு மையமாகவும் கடலூர் விழுப்புரம் இந்த இரண்டு மாவட்டத்திற்கு வந்து கடலூர் தேர்வு மையமாகவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு வந்து காஞ்சிபுரம் தேர்வு மையமாகவும் நாகர்கோவிலுக்கு வந்து நாகர்கோவிலே தேர்வு மையம் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து கோயம்புத்தூர் தேர்வு மையமாகவும் புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டையே தேர்வு மையம் ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரமே தேர்வு மையம் சேலம் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி நாமக்கல் இந்த ஐந்து மாவட்டத்திற்கு சேலத்தில் தேர்வு மையமாகவும் சிவகங்கையில் சிவகங்கையில் தேர்வு மையமாகவும் தஞ்சாவூர் அரியலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் ஸோ இந்த ஐந்து மாவட்டத்திற்கு தஞ்சாவூரில் தேர்வு மையமாகவும் உதகமண்டலத்துக்கு உதகமண்டலமே தேர்வு மையம் அடுத்து திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் ஸோ இந்த மூன்று மாவட்டத்திற்கு திருச்சிராப்பள்ளியில் தேர்வு மையமாகவும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டத்திற்கு திருநெல்வேலியில் தேர்வு மையமாகவும் வேலூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஸோ இந்த ஐந்து மாவட்டத்திற்கு வேலூரில் தேர்வு மையம் ஸோ இப்படியாக தேர்வு மையம் வந்து அந்தந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு வந்து தேர்வர்கள் இருக்கிறாங்க அதனை பொறுத்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றாக்கியிருக்காங்க முப்பத்தி எட்டை பதினைந்தாக தேர்வு மையமாக மாற்றியிருக்காங்க ஸோ தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்களும் வந்து இந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தேர்டில் விண்ணப்பிச்சுட்டு ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் வந்து இந்த தேர்வு நடைபெறும் இது முப்பத்தி எட்டு தேர்வு மையமாக இருந்தது இப்போ பதினைந்து தேர்வு மையமாக மாறி இருக்குது ஸோ அது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேர்வு மையம்ங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவை அனைத்து நட்புறவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்